ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணரின் லீலைகளை சொல்லும் பாலமுகுந்தாஷ்டகம் ஸ்லோகம் 1. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வட்டாஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. கிருஷ்ணர் தன் தாமரை போன்ற கைகளால் தாமரை போன்ற பாதத்தை தாமரை போன்ற வாயுக்குள் நுழைத்து கொண்டிருக்கிறார். ஆலை இலையின் நடுவில் துயில் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பாலனாகிய முகுந்தனை நான் மனதால் நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணரின் லீலைகளை சொல்லும் பாலமுகுந்தாஷ்டகம் ஸ்லோகம் 1. அடுத்த அத்தியாயத்தை பார்ப்போம். யசோதையிடம் தன் கனவை சொல்லி கொண்டிருந்த போதே யசோதை தூங்கிவிட்டாள். உடனே அவனுக்கு பசிக்கிறது, அதனால் வெண்ணெய் சாப்பிடுவதற்காக எடுக்கச் செல்கின்றான். உடனே யசோதை சத்தம் கேட்டுக்கொண்டு எந்திரிச்சு அவளுக்கு அமுது ஊட்டுகிறார். அமுது ஊட்டும்போது எனக்கு வெண்ணெய் வேண்டும் என்று கேட்கிறான். உடனே நிலாவை காமிச்சு நிலாசோறு தருகிறாள். தங்க கிண்ணத்தில் அமுது தந்து நிலாவிடம் காமித்து குழந்தைகளுக்கு நாம் காமிப்பது போல யசோதையும் செய்கிறாள். பின்னர் மடியில் படுக்க வைத்து தூங்குகிறான். மடியில் படுத்து யசோதை சின்ன சின்ன கதைகளை சொல்லி கொண்டே தூங்க வைக்கின்றாள். இதுவும் ஒரு அழகல்ல. கண்ணனும் மடியில் படுத்து தூங்கி கொண்டு இருக்கின்றான். இதற்கு தகுந்த ஒரு குட்டி குழந்தை பாட்டு பாடப்போகிறது. கேளுங்கள் எல்லோரும். மாய கண்ணன் தூங்குகிறாயற்பாடி மாளிகையில் தாய் பாடுமா மாய கண்ணன் தூங்குகிறாயோ பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு பாடு மன்னவன் பொன்னீலை செய்த தானே பாடுமா பின்னலிட்ட அந்த மந்திரத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ மண்டலமே தாய்மடியில் கண்ணு மாய கண்ணன் தூங்குகிறா தாலே ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கந்தினை மாய கண்ணன் தூங்குகிறான் தூங்கிவிட்ட காசினியே தூங்கிவிடையரே துயில் கண்ணனே கோபியரே மாறீரோ
மண்ணை அள்ள